திருநாவுக்கரசர் பதவி மோகத்தில் இருப்பதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி கடுமையாக சாடியுள்ளார். மதுரையில் நடைபெறக்கூடிய அதிமுக எழுச்சி மாநாட்டிற்கான தொடர் ஜோதி ஓட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினத்தில் தொடங்கியது. ஏற்கனவே இந்த ஜோதி ஓட்டம் கடந்த 3 தினங்களுக்கு பல்வேறு பகுதிகளுக்கு சென்ற நிலையில் தற்போது காவிரிப்பட்டினம் வழியாக தருமபுரி சேலம் சென்று மதுரை மாநாடு திடலை அடையவுள்ளது. இந்த ஜோதி ஓட்டத்தை முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி, சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதனை கழக துணைச் செயலாளர் கே பி முனுசாமி பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், திருநாவுக்கரசர் பதவி மோகத்தால் அலைகிறார் எனவும் புரட்சி தலைவியை சட்டப்பேரவையில் அவமானப்படுத்திய போது அன்று கருணாநிதியை திட்டிய வாய்தான் இன்று இப்படி பேசுகிறது எனவும் கடுமையாக சாடினார். மார்ச் திங்கள் 25ஆம் நாள் நடைபெற்ற சட்டமன்றத்தில் நடைபெற்ற அந்த அட்டூழியம், அடுத்த நாளே அவர் பேட்டி கொடுக்கிறார், திருநாவுக்கரசை பேட்டி கொடுக்கிறார். எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா அவருடைய சேலை பிடித்து இழுத்தார்கள், மானபங்கப்படுத்தினார்கள் என்று பேட்டி கொடுத்திருக்கிறார். இதற்கு அன்றைய முதலமைச்சராக இருந்த மறைந்த திரு கருணாநிதி அவர்கள் நிச்சயமாக இதற்குரிய பலனை அனுபவிப்பார் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். அன்று சொன்ன அந்த வாய் இன்று இப்படி சொல்லுகிறது. திருநாவுக்கரசை போன்றவர்கள் பதவி மோகத்தால் அலைகின்றவர்கள். நீட் தேர்வு விவகாரத்தில் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று விடிய அரசின் முதல்வர் வாக்குறுதி அளித்ததாகவும், நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் தங்களுக்கு தெரியும் என வாரிசு அமைச்சர் தெரிவித்ததாகவும் கூறினார். இந்நிலையில் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 27 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் இதுவரை நீட் தேர்வு ரத்து செய்யப்படவில்லை என முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி குற்றம் சாட்டினார். திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனேயே நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று அவர் கூறினார். அவருடைய திருக்குமரன் அவர்கள் மேடையிலே எங்களுக்கு அதில் ஒரு மகத்துவம் இருக்கிறது, அதை நாங்கள் பயன்படுத்தி நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று அவர் சொல்லியிருந்தார். ஆட்சிக்கு வந்து 27 மாதங்கள் ஆகிவிட்டது, இன்றும் அவர்கள் அதை செய்ய முடியவில்லை. சட்ட ரீதியாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வுகளெல்லாம் மக்களை ஏமாற்றக்கூடிய அளவிலே கருத்துக்களை சொல்லிவிட்டு ஏமாற்றி கொண்டிருக்கின்ற கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சி தான் இப்பொழுது ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது, மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. காவிரி நீர் பிரச்சனையில் கூட்டணி கட்சியான காங்கிரசிற்கு ஸ்டாலின் நிபந்தனை வைத்திருக்க வேண்டும், ஆனால் அவர் அப்படி செய்யாமல் சந்தர்ப்பவாதியாக தங்கள் வசதிக்காகவே ஆட்சியையும் கட்சியையும் நடத்தி கொண்டு இருப்பதாக விமர்சித்தார். மேலும் சுயநலவாதி கூட்டம்தான் திமுக என காட்டமாக தெரிவித்தார். கெஜ்ரிவால், டெல்லியினுடைய சீஃப் மினிஸ்டர் கெஜ்ரிவால் வந்து பார்லிமெண்ட்டிலே ஒரு சட்டத்தை கொண்டு வரும்பொழுது அதை காங்கிரஸ் எதிர்த்தால்தான் நாங்கள் இந்த கூட்டணிக்கு வருவோம் என்று சொன்னார்கள். அதை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டு பாராளுமன்றத்தில் அந்த சட்டத்தை எதிர்த்தார்கள். அதே போல் திரு ஸ்டாலின் அவர்கள் பெங்களூருக்கு செல்கின்ற பொழுது காவிரி நீரை முறையாக காவிரி ஆணையம் ஏற்கனவே கொடுத்த உத்தரவின்படி தண்ணீர் கொடுப்பது அவர்கள் உறுதி கூடினால் நான் இந்த கூட்டணி கூட்டத்திற்கு பெங்களூருக்கு வருவேன் என்று சொல்லியிருந்தார். உண்மையிலேயே தமிழக மக்களுக்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவனாக அவர் உருவாகியிருக்க முடியும். மாறாக சந்தர்ப்பவாதிகள் தன்னுடைய வசதிக்காகவே இந்த கரசி கட்சியும் ஆட்சியும் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு சுயநலவாதி கூட்டம்.